இடம்பெறும் நேயர்களுக்கு வணக்கம். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து பிக் பாஸ் சீசன் செவனில் இப்போ புது எவிக்ஷன் இந்த வாரம் யாருன்னு வந்து பார்த்தா ஐஷு அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியாச்சு. இதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து பூர்ணிமா தான் கம்மி ஓட்டுன்னு சொல்லி சொல்லிட்டு இருந்தாங்க. கடைசி நிமிஷத்தில் ஏதோ திருப்பங்கள்லாம் நடந்து ஐஷு இப்போ வெளியவே வந்துட்டாங்க. வந்து இந்த பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா நிக்சன் அங்கே புலம்பிகிட்டு இருக்காரு. மாயா கொஞ்சம் ஷாக் ஆன மாதிரி தெரியுது. பூர்ணிமா கொஞ்சம் லைட்டாக சந்தோஷமாக இருக்காங்களா ஷாக்காக இருக்காங்களான்னு நமக்கு ஒன்றும் புரியல. ஒவ்வொருத்தவங்களும் ஒவ்வொரு விதமான எக்ஸ்பிரஷனாக கொடுத்துட்டு இருக்காங்க. இன்னும் நிக்சன் புலம்பி தள்ளிட்டு இருக்காரு. ஆனால் கிளம்புறதுக்கு முன்னாடி கடைசியாக ஸ்ட்ரீம் லைவ் ஸ்ட்ரீம் வந்து இந்த வெள்ளி சனிக்கிழமை எபிசோடு முடிய முன்னாடி முடியும் பொழுது வந்து பார்த்திங்க அப்படின்னா இவங்க ரெண்டு பேருக்குள்ள ஒரு கான்வர்சேஷன் இருந்துச்சு. அப்போ என்ன சொன்னாங்க ஐஷு அப்படின்னா இனிமேல் என்கிட்ட பேச வேணாம் அப்படிங்கிறது நிக்சன் கிட்ட தெளிவாக சொன்னாங்க. ஏன்னா ஐஷு நல்லா வந்து இது வரைக்கும் தனியாக வச்ச தனித்தனி இதிலெல்லாம் ஈவெண்ட்லலாம் வந்து நல்லா தான் பார்ட்டிசிபேட் பண்ணாங்க. அவங்க வந்து ஓரளவுக்கு ஜெயிக்கிற மாதிரி டஃப் காம்படிஷன்லாம் கொடுத்துருந்தாங்க டாஸ்க்லலாம். ஆனால் அவங்களுக்கு இருந்த பெரிய ஒரு குறையாக வெளியே பேசப்பட்டது. ஏன் கம்மி ஓட்டு அவங்க ரொம்ப வாங்கினாங்க தெரியும். முதல் வாரம்லாம் ரெண்டாவது அதிகமாக ஓட்டுகள் வாங்கிட்டு இருந்தாங்க. ஏன் அப்படின்னு வந்து பார்த்தா ஒன்று அவங்க அந்த புள்ளி கேங்கோட ஒரு ஒன் ஆஃப் த மெம்பராக இருந்தது ஒரு காரணம். இன்னொரு காரணம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து நிக்சன் ஐஷு இவங்க ரெண்டு பேருடைய ரிலேஷன்ஷிப் இவங்களுடைய உறவு வந்து அந்த நட்பே வந்து யாருக்கும் பெருசாக ஒத்து வரல அப்படிங்கிறதும் ஒன்று. ஸோ இப்போ இதை வச்சு அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா எங்கள் அம்மா அப்பா சொல்லிட்டாங்க இனிமேல் அவங்ககிட்ட பேச விரும்பலை அப்படின்னு சொல்லும் பொழுது அதை கூட புரிஞ்சுக்கிற மாதிரி ஒரு மனநிலையில் நிக்சன் இல்லை. நிக்சனை வந்து இப்போ திடீர்னு வந்து ரொம்ப நல்லவராக காமிக்கிறதுக்கு ட்ரை பண்ணலாம் அப்படியே வந்து அப்படியே கண்ணீரில் உடஞ்சிட்டாரு காதலில் வந்து அப்படியே சோகமாயிட்டார் அப்படிங்கிற மாதிரி காமிக்க ட்ரை பண்ணாலும் அவர் பல சமயங்களில் முட்டாள்தனமான விஷயங்கள்லாம் சில விஷயங்கள் பண்ணியிருக்காருங்கிறது தான் உண்மை. அதுவும் வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து தேவையில்லாமல் கோவப்படுறதாகட்டும் கத்துறதாகட்டும் இல்லை இன்னொரு பக்கம் வந்து பார்த்திங்கன்னா வந்து ஐஷூட்டை வந்து இந்த விஷயம் ஐஷு எனக்கு வந்து இது ஒத்து வரல இது வேணாம் அப்படின்னு சொல்லும் பொழுது கூட அதை கேட்கலாம். ஏ அதெல்லாம் இல்லை இதில் என்ன இருக்குது ஏ என்னடி இப்படி பண்ணுறேன் கோவம் வருது நீ என்னடி அப்படின்னு சொல்லிட்டு கண்ணத்தை கிள்ள கிள்ள வந்தார். ஸோ இதெல்லாத்தையும் வச்சு அவர் ஏற்கனவே வந்து மீம் மெட்டீரியலாக வந்து டோர் மெட்டீரியல்லாம் ஒரு பக்கம் மாறினதுக்கு பிறகு இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து அவங்க கடைசியாக புரிஞ்சுக்கிட்டு இனிமேல் நீ நானும் பேச வேணாலாம் ஒரு முடிவு எடுத்தாங்க. ஆனால் முடிவெடுத்து என்ன பண்ணுறது அடுத்து கொஞ்ச நேரத்துலேயே அவங்களை பேக் பண்ணி அனுப்பி விட்டாங்க. ஸோ இப்போ வெளியே போய் தான் வந்து அவங்க அதை பற்றி யோசிக்கணும். இந்த பக்கம் உள்ளே இருக்க நிக்சனுக்கு இதுக்கப்புறம் எப்படி ஒரு ஆர்க் இருக்க போகுது. இது வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஆரம்பத்தில் பிரதீப் கூட ஒரு சண்டை நடந்தபோது நிக்சனை பற்றி எல்லாரும் பேசினாங்க. நிக்சன் தான் வந்து வின்னராக ரன்னர் ஆவார்லாம் வந்து பேசிகிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் அவர் ஏன்ப்பா அந்த வீட்டுக்குள்ளே இருக்காருன்னு பேசிகிட்டு இருந்தாங்க. இப்போ அவர் யாரோட சேரப்போகிறாரு என்ன பண்ணுறாருங்கிறத பொறுத்து தான் அடுத்தடுத்த திருப்பங்கள்லாம் மாறப்போகுது. ஸோ ஓவராலாக உங்களை பொறுத்த வரைக்கும் ஐஷு வெள்ளந்ததை பற்றியும் நிக்சனை பற்றியும் உங்களுடைய தனிப்பட்ட கருத்து என்னங்கிறத சொல்லுங்கள். தேங்க்யூ. இடம்பொருள் நேயர்களுக்கு வணக்கம். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து